நாகை மாவட்டத்தில் மழையால் பாதிப்பிற்குள்ளான பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கினார். நாகை மாவட்டத்தில் பருவ மழையால் பாதிப்பிற்கு உள்ளான பகுதிகளை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். பின்னர் மழையின் போது வடக்கு பால்பனைச்சேரியில் மரம் விழுந்த சேதமான அமுதா மற்றும் ரேவதி ஆகியோரது வீட்டிற்கு சென்ற அமைச்சர் நிவாரண நிதி உதவிகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கொட்டாரக்குடியில் நடைபெறும் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து மழையினால் தேவூர் கடுவையாற்றில் அடித்து வரப்பட்ட ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அவர் கொட்டாரக்குடி கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் பார்வையிட்டார்.